வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைனா வந்து பிட்காயின்ஸ் எல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பேன் பண்ணிடலாம், நாங்களே உங்களுக்கு வந்து புதுசாக பிட்காயின் தரோம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் பேங்க்கோட டிஜிட்டல் கரன்சியை லான்ச் பண்ண போகிறாங்களாம். இது லான்ச் பண்ண போகிறத பற்றி அவங்க வந்து சில வருஷமாகவே பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய ட்ரையல் ரன்னும் பார்த்துருக்காங்க. அவங்களோட மேஜரான ஒரு 2-3 சிட்டிஸில் அவங்களோட சிட்டிசன்ஸ்க்கு அவங்களோட ஃப்ரீயான கரன்சி கொடுத்துருக்காங்க. அது டிஜிட்டல் கரன்சி அவங்க கொடுத்துருக்காங்க. கொடுத்து அதை வந்து அவங்க யூஸ் பண்ணியும் பார்க்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டிஜிட்டல் கரன்சியை லான்ச் பண்ணுறதுனால என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிட்காயின் வந்து ஒரு டிஜிட்டல் கரன்சி நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த கிரிப்டோ கரன்சி, தட் இஸ் சைனாவோட கிரிப்டோ கரன்சி, அதாவது சென்ட்ரல் பேங்க் இஷ்யூ பண்ண டிஜிட்டல் கரன்சி. ஸோ மேஜராக பிட்காயின் வந்து ஏன் இவ்வளோ பெரிய ஃபேமஸான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் ஹோல்டர்ஸ் ஆஃப் பிட்காயின், அதாவது பிட்காயின் மைன் பண்ணி அது மூலிமா அவங்களுக்கு பிட்காயின்ஸ் கிடச்சிருக்கு இல்லையா, இவங்க எல்லாருக்கும் என்ன ஒரு சூப்பர் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால், அவங்கக்கிட்ட பிட்காயின் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு அவங்க பிட்காயினை டிரான்ஸ்மிட் பண்ணும்பொழுது அவங்க இன்னாருக்கு தான் கொடுத்துருக்காங்க வாங்கியிருக்காங்கன்றது யாருக்கும் தெரியாது. ஸோ அது அனானிமஸான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா பிட்காயினில், அதுதான் மிகப்பெரிய ப்ளஸ்ஸே பிட்காயினுக்கு. ஸோ அந்த அனானிமிட்டி அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து சென்ட்ரல் பேங்க்கோட பிட்காயினில் இருக்கவே இருக்காது. அதாவது சென்ட்ரல் பேங்க்கோட டிஜிட்டல் கரன்சி உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் இருக்கவே இருக்காது. ஸோ இப்போது சைனா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அவங்க மக்கள்கிட்ட அப்படின்னா, நீங்கள் இனிமேல் வந்து இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, நாங்களே உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சிக்கு அவங்களே ஒரு பேர் வச்சுட்டாங்க, தட் இஸ் டிஜிட்டல் யுவான் அப்படின்னு வச்சுட்டாங்க. இப்போ இந்த டிஜிட்டல் யுவானை பொறுத்த வரைக்கும் பிட்காயின் மாதிரி தான் அந்த டிஜிட்டல் யுவான் அப்படின்னா அனானிமிட்டி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தட் இஸ் உங்களுக்கு வந்து இப்போ டிஜிட்டல் யுவான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒரு சைனீஸ் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் யுவான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு ட்ரையல் ரன்காக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரையல் ரனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறமோ வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 25 லட்சம் பேர் வந்து அதுக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க. அதில் ஒரு 200 பேருக்கோ 300 பேருக்கோ கூப்பிட்டு இந்த டிஜிட்டல் யுவானை வந்து அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண சொல்லி, ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ண சொல்லி, அதில் ஒரு டிஜிட்டல் வாலெட்டில் இந்த டிஜிட்டல் யுவானை கொடுத்துருக்காங்க. இது அவங்க JD.com இல்லை ஒரு சில வெப்சைட்ஸில் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பொருள் வேணால் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம்லாம் இல்லை. நீங்கள் எப்படி நார்மலாக வந்து ஒரு நெட் பேங்கிங்கோ இல்லை இப்போ எப்படி யூபிஐ வச்சு நீங்கள் பே பண்ணுற ஜிபேலாம் பண்ணுறீங்களோ, ஆலிபேல அவங்களில் வந்து ஆலிபே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அலிபாபா இருக்காங்களா அதில் ஆலிபே சொல்லுவாங்க. ஸோ அதில் அவங்க எப்படி வாங்குறாங்களோ அதே மாதிரி அவங்க வந்து டிஜிட்டல் யுவானை யூஸ் பண்ணி வாங்க முடியும். இப்போ இதில் என்னென்னா, இதை வந்து நான் டிஜிட்டல் கரன்சி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போது பிட்காயினை பொறுத்த வரைக்கும் ஹூம் அமை பேயிங் அப்படிங்கிறதோ இல்லை ஹூ இஸ் பேயிங் அப்படிங்கிறதோ யாருக்கும் தெரிய போகிறது இல்லை, அது அனானிமிட்டியாக இருக்கும். ஆனால் சைனாவை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் கரன்சின்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால், யார் பே பண்ணுறா, யாருக்கு பே பண்ணுறீங்க, எந்த லொக்கேஷன்லேருந்து பே பண்ணுறீங்க, இன்னும் சொல்ல போனால் நெட் ஃபெசிலிட்டி இல்லைனா கூட, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லைனா கூட நீங்கள் ஒரு கடையில் போய் உங்களோட டிஜிட்டல் யுவானை வச்சு பே பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் தட் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாத போது கூட இந்த ட்ரான்சாக்ஷனை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு பர்டிகுலர் ஒரு டெக்னிக்கல் டூல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது மக்கள் எப்படி இந்த டிஜிட்டல் கரன்சி அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் அனானிமிட்டி, ஓகே. அண்ட் நம்பர் 2, இப்போ வந்து சைனா வந்து இந்த டிஜிட்டல் கரன்சின்னு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த சைனீஸ் டிஜிட்டல் கரன்சியை யூரோப்பில் இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணுவான மாட்டானே எனக்கு தெரியாது. இப்போ யூரோப்பில் இருக்கக்கூடிய யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் என்ன சொல்லுவாங்க, ECB, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வியூர் ஆல்சோ இன்ட்ரடியூசிங் அ டிஜிட்டல் காயின் ஒரு டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லுவாங்க. அப்போ யூரோப்போட கரன்சிக்கு பேர் என்னவாக இருக்கும், டிஜிட்டல் யூரோவாக இருக்கும். அப்போ டிஜிட்டல் யூரோவை யூஸ் பண்ணுறவங்க சைனீஸோட டிஜிட்டல் யுவான் அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இது போதாதுன்னு இந்தியாவில் இருக்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஆல்ரெடி இருக்க பிரச்சனை எல்லாமே நம்மளால் சால்வ் பண்ண முடியல. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பிட்காயின்ஸ் அண்ட் அதர் கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாத்தையும் நாங்கள் பேன் பண்ண போகிறோம், நாங்களும் புதுசாக டிஜிட்டல் தட் இஸ் டிஜிட்டல் ருப்பியை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுட் என்னென்னா, இந்த டிஜிட்டல் ருப்பி இல்லை டிஜிட்டல் யுவானு அப்படிலாம் டிஜிட்டல் யூரோ, இந்த டிஜிட்டல் ருப்பிக்கும் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க ருப்பிக்கும் என்னங்க டிஃப்ரென்ஸு? அப்போது அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய மணி வந்து இ மணி நம்ம சொல்லிக்கலாமா, எலக்ட்ரானிக் மோடில் நம்ம வச்சுருக்கக்கூடிய நம்மளோட பணம் சொல்லலாம். இதுவே டிஜிட்டல் ருப்பினா, அப்போது டிஜிட்டல் ருப்பியை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக கவர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லித்தான் ஆகணும். ஸோ இவங்க பிட்காயின்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து அபேண்டன் பண்ண போகிறோம் இல்லைனா நாங்கள் பேன் பண்ண போகிறோம், பிட்காயின் ஷுட் நாட் பி யூஸ்ட் இன் இண்டியா, இல்லை சைனாக்காரன் என்ன சொல்லுவாங்க, பிட்காயின்ஸ் எல்லாம் இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க சைனாவில் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ECB என்ன சொல்லலாம், இட் இஸ் நாட் அலவுட் இன் தி ஆம்பிட் ஆஃப் யூரோப்னு சொல்லலாம். இல்லை US காரனும் அதே சொல்லலாம். இப்போ என்னென்னா, பிட்காயினுக்கு பதிலாக நீங்கள் டிஜிட்டல் யுவானை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. இப்போ எப்படி பிட்காயின் அப்படிங்கிறது வந்து பிட்காயின் இஸ் ஈக்குவல் டு $20,000 அப்படின்னு வருதோ, அந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் யுவான் இஸ் ஈக்குவல் டு ஹவு மச் ஆஃப் அப்படின்றது எப்படி டிசைட் பண்ணுவாங்க,
இந்த மாதிரியான இப்போ வந்து இதுக்கும் டாலர் தான் டினாமினேட்டட் கரன்சியாக இருக்குமா இருக்காதா? ஸோ மேஜராக என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஹவு இஸ் இட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் த இ மனி தட் ஐ ஹாவ் இன் மை பேங்க்? என்னோட பேங்க்கில் இருக்கக்கூடிய 50,000 ரூபா பணம், தட் இஸ் கால்ட் அஸ் வாட் ருபீ தான், இட் இஸ் வின் விச் ஃபார்மெட், டிஜிட்டல் ஃபார்மெட். அந்த டிஜிட்டல் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய பணத்துக்கும் இந்த டிஜிட்டல் ருப்பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான விடையை நான் அடுத்த செஷனில் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். ப்ளீஸ் டூ ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் அபவுட் எனி டவுட்ஸ் யூ ஹேவ் ஆன் பிட்காயின்ஸ் or about any economical concepts. Thank you so much.